Hey guys, welcome to my channel. First of all, எல்லாருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு பர்பிள்ல இருந்து எனக்கு வந்திருந்த ஒரு ஷைன் அண்ட் க்ளோ கிட் கிளினிக்ல இருந்து இந்த கிட் வந்திருந்தது. இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் நோ மேக்கப் மேக்கப் லுக் அண்ட் எப்படி நீங்க மேக்கப் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ற டெமோ உங்களுக்கு நான் காமிக்க போறேன். ஸோ இந்த கிட் உங்களுக்கு 2800 ருபீஸ்க்கு வருது. இது ஒரு ஷைன் அண்ட் க்ளோ கிட். இதுல உங்களுக்கு ஒரு காஜல், மாய்ஸ்சர் சர்ஜ், அதுக்கப்புறம் டேக் த டே ஆஃப் கிளென்சிங் பாம் உங்களுக்கு கிடைக்குது. ஃபர்ஸ்ட் என்னுடைய ஸ்கின் மாய்ஸ்சரைசிங்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது கிளினிக்லேருந்து இந்த மாய்ஸ்சர் சர்ஜ் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி எங்கிட்ட இந்த கிட் இருந்தது நான் உங்கள்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு நினச்சதுனால நான் இதை வந்து ஃபீச்சர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் எடுத்து உங்களுடைய முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாய்ஸ்சரைசர் என்னோட ஒன் ஆஃப் மை பர்சனல் ஃபேவரட் மாய்ஸ்சரைசர்ஸ். ரொம்ப 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 லைட் வெயிட், உங்கள் ஸ்கின் ரொம்ப நேரத்துக்கு வந்து ஹைட்ரேட்டடாக பார்த்துக்கும், ஆயிலி ஆக்காமல், அண்ட் அந்த ஒரு மைல்ட் ஷைனி க்ளோ வந்துட்டு உங்களுக்கு உங்கள் ஸ்கின்ல கொடுக்கும். ஸோ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக என்னுடைய கன்சீலர் எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன ப்ராடக்ட் கன்சீலரோ, பிபி க்ரீம், சிசி க்ரீம், ஃபவுண்டேஷன் எதுவும் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து நான் என்னுடைய மாய்ஸ்சரைசரோடய நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ஃபேஸில் ஒரு ஈவன் டோன் வர்றதுக்காக பண்ணுறேன். 100% ஈவன் டோன், ஃபுல் கவரேஜ் அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்னுடைய முகத்தில் இருக்க பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், அந்த ஜிட்ஸ் எல்லாமே தெரியும். இது வந்து கொஞ்சமாக உங்கள் ஃபேஸை வந்து ஃப்ரெஷ்ஷாக்கி காமிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக மட்டும்தான் இந்த ஸ்டெப். நான் இதுக்கு என்னுடைய கன்சீலர் என்னோட மாய்ஸ்சரைசரோட மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் மல்டிபிள் யூசஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுடைய லைக் பேஸ் ப்ராடக்ட்ஸோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை ஹைட்ரேட்டடாகவும் மாய்ஸ்சரைஸ்டாகவும் உங்கள் ஃபேஸை வந்து பார்த்துக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாய்ஸ்சரைசர் நீங்கள் வேறு சில டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதாவது உங்கள் ஹேரில் வந்து ஃப்ரிஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஃப்ரிஸ் தேம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். லிப்ஸ் ட்ரை ஆகுதுன்னா அதை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் லிப் பாம் மாத்திரையும் அப்ளை பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி கியூட்டிகல்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்னா ட்ரையாக இருந்து நோண்டி 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 பிச்சு விட்டுருவேன் அந்த சதையை. ஸோ அது வந்து நீங்கள் தொடாமல் இருக்கணும் அப்படின்னா, இல்லை அந்த சதையெல்லாம் வந்துட்டு ரொம்ப காஞ்சே இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த கியூட்டிகல் க்ரீம் மாதிரியும் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் விஷயத்துக்கு நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ட்ரையான எல்போஸ் இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி என்னுடைய ஃபவுண்டேஷன் ஆர் கன்சீலர் கன்சீலர் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலி அதை வந்துட்டு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஆடிங் ஏஜென்ட் மாதிரி நான் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி என்னுடைய பேஸ்னால் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது இந்த காஜல் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கிட்லேயே தான் இருக்குது. இந்த காஜலில் உங்களுக்கு எண்டில் ஒரு ஸ்மஜ்ஜர் எண்டோடு இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்மோக்கி ஐஸ் அந்த மாதிரிலாம் எதாவது பண்ணணுன்னா இந்த பென்சில் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் என்னுடைய வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக லேஷ் லைன்லையும் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய லோவர் லேஷ் லைன் அண்ட் அப்பர் லேஷ் லைனையும் வந்துட்டு நான் லைன் பண்ணி ஸ்மச் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஸ்மோக் டவுட் ஐ மாதிரி. இது வந்து ஹெவியான லுக் கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் ஏன் இந்த ஒரு ரியலிஸ்டிக் பொங்கல் லுக் மாதிரி உங்களுக்குலாம் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தோன்னா, எனக்கு எத்தனை பேர் இப்படின்னு தெரியல, பட் பண்டிகை நாளில் மெயினாக பொங்கல் காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு வேலைலாம் செய்கிற நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்திரிச்சு உட்காந்து மேக்கப்லாம் நிறைய போடுறதுக்கு வந்து டைம் இருக்காது. பட் ஆல்சோ ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னும் போது லைட்டாக ஏதாவது முகத்தில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கலாம். நான் அதே காஜில் என்னுடைய ஐப்ரோஸில் கொஞ்சமாக டார்க் பண்ணி ஸ்மச் பண்ணி ஐப்ரோஸும் கொஞ்சம் வந்துட்டு நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து காமிச்சுக்கிறேன். நான் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வந்து ட்ரிம் பண்ணேன், அதனால் அது ஆல்ரெடி டேம்டாக ப்ராப்பராக இருக்குது. அதை நான் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இன்டென்சிஃபை பண்ணி அழகாக வந்து ஷேப் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஏதோ ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துக்கோங்க. நான் கிளினிக்லேருந்தே ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு என்னோடய லிப்ஸு, ஐலிட்ஸ், அப்புறம் சீக்ஸில் வந்து இதை நான் போட்டு ஒரு ஐஷேடோ மாதிரி, ஒரு ப்ளஷ் மாதிரி, க்ரீம் ப்ளஷ் மாதிரி நான் வந்து போட்டுக்க போகிறேன். ஸோ நிஜமாகவே நான் சொன்ன மாதிரி இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் வந்துட்டு பொங்கல் டைம்லையாக இருக்கட்டும் சரி, தீபாவளி டைம்லையாக இருக்கட்டும் சரி, மார்னிங் எழுந்திரிச்சு ஏதாவது சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுற டைம்லாம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ்லலாம் காட்டுற மாதிரி ஃபுல் ஆன் கிளாம்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். அது எப்போ நடக்கும்னா மத்தியானமாக இல்லைனா ஈவினிங்காக நான் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி, இல்லை வெளியில் போகிறேன் அப்படின்னா மட்டும்தான் அந்த மாதிரியான பயங்கரமான லுக்ஸ்லாம் வந்துட்டு இடம்பெறும். இல்லைனா இந்த மாதிரி தான் நடக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு சரி காமிக்கலாமே, யாருக்காவது பண்ணணும்னு ஆசையாக இருந்ததுன்னா நீங்கள் பண்ணலாமே, ரீக்ரியேட் பண்ணலாமே அப்படின்றதுக்காக இந்த லுக் நான் ரீக்ரியேட் பண்ணி காமிச்சேன். இது ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு வந்து கொஞ்சம் அந்த பண்டிகை மூடு வந்துருச்சு. ஏன்னா இப்படி தான் நான் யூஸ்வலாக வந்துட்டு பண்ணுவேன் மார்னிங் டைமில். இந்த ப்ளஷ்ஷு ஐஷேடோ கூட அடிஷ்னலாக இப்போ நான் பண்ணுறது, இந்த பொங்கலுக்கு நான் கண்டிப்பாக இந்த வேலை பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். பட் அந்த காஜல் அப்ளை பண்ணுறது, ஐப்ரோஸ் அண்ட் லிப்ஸ்டிக் கொஞ்சமாக போடுறது வந்துட்டு என்னோடய டீஃபால்ட் நோ மேக்கப் மேக்கப் லுக். கொஞ்சமாக என்னுடைய கன்சீலரோ மாய்ஸ்சரைசரும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறது வந்துட்டு என்னோடய டீஃபால்ட்டான ஒரு கோ டு மேக்கப் லுக் மாதிரி. அது ரொம்ப குவிக்காக ஃபட்டாஃபட் அப்படி கிளம்பணும் அப்படின்னா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளஷ் போட்டுட்டு மேலே ஒரே ஒரு கோட் அந்த மாய்ஸ்சரைசரே போடுறேன். இது ஒரு நல்ல ஒரு கிளேஸ்டான லுக் வந்து கொடுக்கும். அதுக்காக ஆயிலியெல்லாம் தெரியாது, ஒரு ஹெல்தி க்ளோ மாதிரி இருக்கும்.
ஸோ பொட்டு வச்சுக்கிட்டேன், இதோட வந்து லுக் டன், அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் ஆட் ஆன் பண்ணுறதுலாம் முழுக்க முழுக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் பொறுத்து. அண்ட் கைஸ், ஆக்சுவலாக நான் ஒரு ஃபுல் ஆன் கிளாம் லுக் நாளைக்கு உங்களுக்கு பொங்கலுக்கு வந்துட்டு போட போகிறேன், கொடுக்க போகிறேன். அஃப்கோர்ஸ் என்ன மாதிரி மேக்கப் பைத்தியங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த லுக் வந்து பிடிக்கும், ஸோ அதையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். ஸோ இதான் என்னுடைய ஃபெஸ்டிவல் டைம் நோ மேக்கப் மேக்கப் லுக் வெர்ஷன் இந்த வருஷம் உங்களுக்காக. இது நீங்கள் என்ன அவுட்ஃபிட்டுக்கு வேணாலும் போடலாம், லிப்ஸ்டிக் வேணால் போட்டுக்கலாம். இட் டோட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் சாய்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் கைஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ரீக்ரியேட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக, அப்பா யாராக இந்த பொண்ணு இவ்வளோ மேக்கப் போட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் தைரியமாக வந்துட்டு இந்த லுக் ரீக்ரியேட் பண்ணலாம். ஸோ இது கூடவே என் கூட இந்த டேக் த டே ஆஃப் பாம் வந்தது அப்படின்றதுனால என்னுடைய மேக்கப் நான் எப்படி ரிமூவ் பண்ணுவேன் அப்படின்னு காமிச்சிக்கிறேன். இது ஆக்சுவலாக என்னுடைய செகண்ட் பாட், ஒரு பாட் நான் ஆல்ரெடி வந்து காலி பண்ணியாச்சு. என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கிளென்சிங் பாம் இது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்துகிட்டு உங்கள் முகத்தில் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் அழகாக வந்து இதை எமல்சிஃபை பண்ணிக்க போகிறீங்க. இந்த மாதிரி பாம்க்கு நடுவில் வச்சு நல்லா தேய்ச்சி இதை கொஞ்சம் இப்படி உருக்கிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்ல இதை போட்டு மசாஜ் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுடைய ஃபவுண்டேஷன், பவுடர், கன்சீலர், மஸ்காரா, ஐப்ரோஸ், ஐஷேடோ, லிப்ஸ்டிக் எல்லாம் அப்படி கரைஞ்சி வந்துடும். இதே நீங்கள் பொறுமையாக உங்களுடைய ஃபேஸில் நீங்கள் மசாஜ் பண்ண பண்ண எல்லா மேக்கப்பும் அழகாக வந்து பிரேக் ஆகிடும். அடுத்து நீங்கள் இதை வாஷ் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஒரு காட்டன் பேட் இல்லைன்னா ஒரு வெட் டிஷ்யூ இல்லைன்னா முஸ்லின் கிளாத் ஃபேஸ் வாஷ் கிளாத் வச்சு உங்களுடைய முகத்தை நல்லா வைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு வெட் டிஷ்யூ தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு நான் என்னுடைய முகத்தை நல்லா வந்து க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த பாம், ஆயில், மேக்கப், காஜல், மஸ்காரா எல்லாம் நல்லா சூப்பராக வந்து பிரேக் ஆகி வந்துடும். பட் ரொம்ப ஸ்கின் டேமேஜ் பண்ணுற மாதிரி அழுத்திலாம் நீங்கள் எடுக்க வேணாம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு டவுன்வர்ட் மோஷன்லேயே வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த கிளென்சிங் ப்ராசஸ். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60% மேக்கப் அண்ட் ஆயில் எல்லாமே வந்து வந்துடும். ஸோ இது வந்து டபுள் கிளென்சிங். டபுள் கிளென்சிங் நீங்கள் மேக்கப் போடுற ஒரு ஆள் இல்லைனா ஸ்கின் கேர்லாம் ரிலீஜியஸாக பண்ணுற ஒரு ஆள்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. நீங்கள் மேக்கப் போடாத ஒரு ஆளாக இருந்தால் கூட டபுள் கிளென்சிங் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன், நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபேஸ் வாஷ் ஒரு ப்ராப்பர் கிளென்சர் வச்சு வாஷ் பண்ண அப்புறம் இப்படி தான் இருக்குது. இது நல்லா ஸ்பீக்கி க்ளீனாக இருக்கும். இப்போது நமக்கு இதோட மறுபடியும் முடிக்கிறதுக்கு காம் டவுன் பண்ணுறதுக்கு அந்த மாய்ஸ்சர் சர்ஜியை போட்டு என்னுடைய ஃபேஸை வந்துட்டு நான் ரெஸ்ட் எடுக்க விட்டுருவேன். ஸோ இவ்வளோ தான் இன்னைக்கு வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், பொங்கல் அன்னைக்கோ இல்லை ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் அன்னைக்கு நீங்கள் வந்துட்டு நல்லா மேக்கப் போடுற ஒரு ஆளா இல்லைனா இந்த மாதிரி நோ மேக்கப் மேக்கப் லுக்ஸ் பண்ணுற ஒரு ஆளா இல்லை மேக்கப்பே பண்ணாத ஆளா அப்படின்ட்டு எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. இந்த கிட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். இதோட நான் கிளம்புறேன், உங்கள் எல்லாரையும் நான் நாளைக்கு என்னுடைய ப்ராப்பர் பொங்கல் லுக்கில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.